ஒரு பிரேக் ஃபெயிலியர் சுச்சுவேஷனில் எப்படி நம்ம வந்து ஒரு வெஹிக்கிளை வந்து ஸ்லோ டவுன் பண்ணுறது ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் பேக் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட எதை பற்றி ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன் இந்த வீடியோ வந்து டெக்னிக்கல் வீடியோ கிடையாது நம்ம ஆட்டோமோட்டிவ் சீரீஸ்லாம் எப்பவுமே கார்ஸு பைக்ஸை பற்றி டெக்னிக்கலாக தான் பார்ப்போம் ஆனால் எல்லாருமே வந்து கார் ஓட்டுறாங்க வண்டி ஓட்டுறாங்க ஆனால் எல்லாருக்குமே டெக்னிக்கலான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஸோ அப்படின்றதுனால இப்போ இந்த வீடியோவை நான் எப்படி போட போகிறேன் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு விஷயம் இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுனால இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெக்னிக்கலான வீடியோவாக இருக்காது என்ன பண்ணணும் அப்படின்றது மட்டும் தான் இந்த வீடியோவில் நான் வை மெஷன் பண்ண போகிறேன் ரெண்டாவது வீடியோ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் எப்படி நடக்குது அப்படின்றத டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வீடியோவில் நான் உங்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும் ஷேர் பண்ணுறோம் ஓகேவா ஸோ இந்த வீடியோ டெக்னிக்கல் வீடியோ கிடையாது என்ன பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் ஓகேவா ஓகே இப்போ இந்தமாரி இப்போது இதில் மூணு விஷயங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு கிளச்சை எப்போவுமே என்கேஜ் பண்ணவே கூடாது கியர் ஷிஃப்ட் டவுன் பண்ணுறப்போ மட்டும்தான் கிளச் என்கேஜ் பண்ணணும் மற்ற டைமில் கிளச்சை என்கேஜ் பண்ணக்கூடாது ஏன் என்கேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னா கிளச் என்கேஜ் பண்ணிங்கனாக்கா இன்ஜினுக்கும் கியர் பாக்ஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கனெக்ஷன் வந்து கட் ஆகிடும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும் அப்படின்றப்போ ஸ்பீடு வந்து ஸ்லோ ஆகாது ஓகேவா அதனால் கிளட்சை வந்து ஷிஃப்டவுன் பண்ணுறப்போ மட்டும்தான் என்கேஜ் பண்ணணும் ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இன்ஜின் பிரேக்கிங் இல்லை கியர் பாக்ஸ் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் அப்போ இந்த மாதிரி பண்ணுறப்போ இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ஆர்பியம் ஹையாக இன்க்ரீஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இன்ஜின்லேருந்து அதிகமாக சவுண்டு வரும் பட் பரவாயில்ல ஒன்றும் ஆகாது ஏன்னா இப்போ நான் சொல்கிற விதத்தில் பண்ணிங்கன்னா ஒன்றுமே ஆகாது ஏன்னா நம்ம தெரியாமல் ஒரு விஷயங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா கியர் பாக்ஸ் டேமேஜ் ஆகிடும் இன்ஜின் கண்டிப்பாக டேமேஜ் ஆகிடும் ஸோ இந்த விஷயங்கள் நடக்கும் ஸோ அது எப்படி பண்ண எப்படி அந்த மாதிரி டேமேஜ் ஆகாமல் நம்ம பண்ணுறது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறோம் ஓகேவா மூணாவது விஷயம் ஹேண்ட் பிரேக்கை ஃபுல்லாக என்கேஜ் பண்ணவே கூடாது ஓகேவா ஹேண்ட் பிரேக்கையும் எப்படி என்கேஜ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஓகேவா மெயினாக இந்த மூணு விஷயங்கள் இருக்குது சரி அப்போது ஃபஸ்ட்லேருந்து வருவோம் இப்போது ஒரு சினாரியோவில் இருக்கும் ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்குவோம் டாப் கியரில் இருக்கீங்க இப்போது ப்ரேக் ஃபெயிலியர் இப்போது என்ன பண்ணணும் நான் அந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி ஒரு ஷிஃப்ட் டவுன் பண்ணுறது வழியாக நம்மளால் வந்து காரோட ஸ்பீடியோ இல்லை பைக்கோட ஸ்பீடியோ ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்கேன் எப்படி ஷிஃப்ட் டவுன் பண்ணணும் அப்படின்றது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் ஏன்னா தப்பாக ஷிஃப்ட் டவுன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா கியர் பாக்ஸ் டேமேஜ் ஆகிடும் அப்புறம் இன்ஜின் கண்டிப்பாக டேமேஜ் ஆகிடும் ஒன்று ஆக்சிடென்ட்ஸ் கன்ஃபார்மாக நடக்கும் ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் அது எப்படி அப்படின்றது இப்போ நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு விஷயம் மைண்டில் இருக்கக்கூடியது கியர்ஸை வந்து கிராஜுவலாக ஷிஃப்ட் டவுன் பண்ணணும் ஸோ கியர்ஸ் வந்து ஜம்ப் பண்ணக்கூடாது ஃபிஃப்த்துலேருந்து செகண்டுக்கோ இல்லை ஃபிஃப்த்துலேருந்து தேர்டுக்கோ ஃபிஃப்த்துலேருந்து ஃபர்ஸ்டுக்கோ அப்படின்ற மாதிரி கியர்ஸை வந்து ஜம்ப் பண்ணக்கூடாது ஓகேவா ஃபஸ்ட்டு கியர்ஸ் ஸ்கிப் பண்ணக்கூடாது மொதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து கிராஜுவலாக தான் ஷிஃப்ட் டவுன் பண்ணணும் ஓகேவா இந்த ரெண்டு விஷயம் மட்டும் இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஃபிஃப்த்தில் இருக்கீங்களா டாப் கியரில் ஃபைவ் ஃபிஃப்த் கியர்னு வச்சுக்காங்க ஆனால் மேக்ஸிமம் மெஜாரிட்டி கார்ஸில் வந்து அஞ்சு கியர் தான் இருக்குது ஸோ அஞ்சாவது கியரில் ஃபிஃப்த் கியரில் இருக்கீங்க ஃபிஃப்த்துலேருந்து கிளட்சை என்கேஜ் பண்ணி ஃபோர்த்துக்கு வரணும் ஃபோர்த்துக்கு வந்துட்டு கிளச்லேருந்து காலாடுங்க கொஞ்சம் இன்ஜினோட ஆர்பிம் ரைஸ் ஆகும் இன்ஜினோட சவுண்டு கொஞ்சம் அதிகமாகும் பட் ப்ராப்ளம் இல்லை ஏன்னா ஃபிஃப்த்துக்கும் ஃபோர்த்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்றதுனால உங்களுக்கு பெருசாக எந்த ஜெருக்குமே தெரியாது ரெண்டாவது விஷயம் ஃபோர்த்துலேருந்து தேர்டுக்கு டவுன் பண்ணணும் ஷிஃப்ட் டவுன் பண் பண்ணிட்டு நீங்கள் கிளச்சிலேருந்து காலை எடுத்த உடனே கண்டிப்பாக இன்ஜினோட ஆர்பியம் ஹையாக ரைஸ் ஆகிடும் இன்ஜின்லேருந்து பயங்கரமான சவுண்டு வரும் அதுக்கு அடுத்தது இன்ஜினில் ஒரு பெரிய ஜர்க்கே இருக்கும் டக்குன்னு நீங்கள் சடன் பிரேக் அடித்தாக்கா மாதிரி ஒரு ஜர்க்கு இருக்குமோ மாதிரி கண்டிப்பாக ஒரு ஜர்க் இருக்கும் மாதிரி நடக்கும் பயப்பட வேணாம் எல்லோரும் சீட் பெல்ட்டு போட்டுக்கிட்டு சேஃபாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் ஆகாது தேர்டு கியர் நீங்கள் ஷிஃப்ட் ஆன் பண்ண உடனே ஸ்பீடு வந்து ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு ரெடியூஸ் ஆகிடும் சடன் ப்ரேக் மாதிரி டக்குன்னு ஸ்பீடு குறஞ்சிரும் குறஞ்சதுக்கு அப்புறமேட்டு உடனே செகண்ட் கியருக்கு ஷிஃப்ட் ஆன் பண்ணக்கூடாது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு ஃபார்ட்டி அந்த ரேஞ்ச் அளவுக்கு ஷிஃப்ட் டவுன் ஆகிடும் நீங்கள் தேர்ட் கியர் அப்படின்ற தேர்ட் கியர் வந்துட்டிங்கனாலே ஷிஃப்ட் ஒன் பண்ணிட்டீங்கனாலே தேர்டுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஒரு ஃபார்ட்டி அந்த ரேஞ்சுக்கு வந்துடும் ஃபார்ட்டிக்கு வந்துவிட்ட அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஹேண்ட் பிரேக்கை லைட்டாக என்கேஜ் பண்ணுங்கள் ஹேண்ட் பிரேக் என்கேஜ் பண்ணிங்கன்னாலே உங்களுக்கு ஸ்பீடு வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக குறைய ஆரம்பிச்சிடும் ஒரு தேர்ட்டி அந்த ரேஞ்சுக்கு வந்த உடனே செகண்ட் கியருக்கு ஷிஃப்டவுன் பண்ணுங்கள் செகண்ட் கியருக்கு ஒன் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆகிடும் அப்படின்னாக்கா ஸ்பீடு வந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி அந்த ரேஞ்சுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா டுவெண்ட்டி ரேஞ்சுக்கு வந்ததுக்கப்புறம் ஹேண்ட் பிரேக்கை ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் என்கேஜ் பண்ணிங்க அப்படின்னாலே ஆட்டோமெட்டிக்காக ஸ்பீடு ஸ்லோ டவுன் ஆகிடும் இது வந்து கார் அப்படின்ற சுச்சுவேஷனில் இப்போது காரை பற்றி நம்ம பார்த்துட்டோம் காரில் எப்படி நம்ம வந்து ஸ்லோ பண்ணுறது அப்படின்னு சேம் இதே தான் பைக்லேயும் பண்ண போகிறோம் ஆனால் காரை வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஏன்னா நாலு வீலில் ஓடுது அப்படின்றப்போ ஒரு ஸ்டெபிலிட்டி அப்படின்றது காருக்கு எப்போவுமே இருக்கும் பட் ஆனால் பைக்குக்கு அந்த மாதிரி கிடையாது ஆனால் பைக்கை டிசைன் பண்ணுறவங்க பைக்கு ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க பட் ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு கன்ஃபார்மாக பைக் வந்து ஸ்டேபிளாக இருக்காது கண்டிப்பாக பைக்கில் தான் ஆக்சிடென்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே நிறையா இருக்கும் காரில் பண்ணுற மாதிரியே பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் அவ்வளோதான் விஷயம் வேறு எதுவுமே கிடையாது ஏன்னால் காரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் பிரேக் அப்படின்ற இன்னொரு விஷயம் இருக்குது பைக்கில் அது கூட கிடையாது ஆனால் கையில் ஒரு பிரேக் இருக்குது காலில் ஒரு பிரேக் இருக்குது ரெண்டு பிரேக்குமே அட் அ டைமில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி தான் ஆனால் இந்தமாரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறப்போ நீங்கள் கியர்ஸை ஷிஃப்ட் டவுன் பண்ணி ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணலாம் ஓகேவா ஆனால் பைக்கில் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஏன்னா ஸ்கிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே நிறையா இருக்குது பைக்கில் பொறுத்த வரைக்கும் ஓகேவா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து டெக்னிக்கலான வீடியோ கிடையாது நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே என்ன பண்ணணும் அப்படின்றத மட்டும் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் இதுக்கு அடுத்த இன்னொரு வீடியோ வந்து நான் டெக்னிக்கலாக டீட்டெயிலாக எப்படி இந்த விஷயம் ஸ்பீடை குறையுது அப்படின்றதுக்கு இன்னொரு வீடியோ நான் அடுத்ததே பண்ணுறேன் ஸோ டெக்னிக்கலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவை பாருங்கள் அவங்களுக்கு கன்ஃபார்மாக எப்படி இந்த ஸ்பீடு குறையுது எப்படி நம்ம கியர்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறப்போ ஸ்பீடு எப்படி ரெடியூஸ் ஆகுது அப்படின்றதுலேருந்து எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு தெரியும் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுக்கு சோஷியல் நெட்ஒர்க்கில் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் எல்லாத்துலேயுமே இருக்கும் ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்கா லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டன்ட்டாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெலிகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள் ஆனால் டெலிகிராம் வாட்ஸ்அப் மாதிரி அப்படின்றதுனால நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணோடனே அந்த லிங்க் வீடியோட லிங்க் டெலிகிராமில் நான் போட்டுருவேன் ஸோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஸோ டெக்னிக்கலாக டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்கா ஆட்டோமோட்டிவ்ஸை பற்றி தமிழில் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்